வெல்கம் டு ஃபே ஸ்டூடியோ நியூஸ் இந்தக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு வளர்ந்துகிட்டே வருது எதனாலுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஓபிஎஸ் க தனி கட்சி ஆரம்பித்தாலோ தனித்து போட்டிட்டாலோ அதிமுகவில் எடப்படி அணியில் இருக்கவங்க அதிருப்தியாளர்கள் ஓபிஎஸ் அணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணாமலை ஒரு ரீசெண்டாக ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதிமுக மாநாட்டில் வந்தவங்கெலாம் வந்து தொண்ணூறு சதவீதம் காசு கொடுத்து வந்தவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி மாநாட்டுக்கு வந்த மாதிரி சொல்கிறாங்க அதுவுமே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் சொல்லிட்டு எடப்பாடி பன்னிச்சாமையை டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் பேச்சு ஸோ உரள தனித்து நிற்க போகிறாங்களோன்ற ஒரு கேள்வி இப்போ எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டுருந்தார் மாவட்ட செயலெல்லாம் மாற்றி விட்டுறாமா வச்சுவிடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மணிகண்டன் எடுக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியில் இருக்கும்போதே அதிமுக ஆட்சியில் இருப்போதே ஆகாது ஏன்னா அவர் அமைச்சர்கள் இருந்து தூக்குனார் ஸோ இது ஒரு ரீசன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவோட மணிக்கண்டன் வந்து பார்த்திங்கன்னா டச்சில் இருப்பாரான்ன்ற ஒரு பேச்சு அடிப்பட்டுருச்சு இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜயும் பார்த்திங்கன்னா தூக்கி இடலாமான்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அந்த வழக்கு தொடக்கம்போது ஒற்றை தலைமை சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரணியில் வந்து எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க ஆனால் செல்லூர் ராஜை என்ன சொல்லியிருந்தாருன்னா இது அண்ணன் தம்பி பிரச்சனமானு இதனால இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகிட்டார் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணனை வர வச்சிடலாமான் ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கதாக சொல்கிறாங்க அதனால் மீ அம்மன் கோயில் போகும்போது காலில் விழுந்த மாதிரி வந்து தன்னோட பதவி தக்க வச்சுக்கிறதுக்காண்டி வந்து இந்த செயலில் ஈடுபட்டுருக்காருன்ற ஒரு பேச்சும் அடிப்பட்ருக்கு ஸோ இந்த இன்பம் மிஷி லைக் ஷேர் சார் இருக்குது தேங்க்ஸ் ஆர்ஜி திஸ் வீடியோ